ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சைட்லேருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. எதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, மெல்ட்டிங் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாரி கேட்டோ திரும்ப ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியோ அப்டேட் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக சொல்லியிருக்கிறாங்க. வீடியோக்கு போகிற மாதிரி ஒரே லைக் பண்ணிடுங்க. ஸோ டேரெக்டாக வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேஜ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைப்பிங் வந்து பண்ணிக்கிறானுங்க. இதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயர் என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் உங்களுக்கு அதை தமிழ்லேயே வைக்கிறேன். என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. நான் ஓரளவு வந்து சொல்லிடுறேன். நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஒரு போஸ்ட்டை நான் பார்த்தோன்னு என்ன நினச்சேன் அப்படின்னா, மெல்ட்டிங் வாலட் அப்படின்ற ஈவெண்ட் மூலமாக நிறைய பேரோட ஐடி கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்மளாக கொடுத்தாலும் கூட அறியாமையில்தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இது போகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீனரசாக கூட இருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதில் பண்டில்ஸ்லாம் வந்து போயிருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் தான் கொடுத்துடும். யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஷ்டப்பட்டு இருந்த பண்டில் கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்றும் கேன கிடையாது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையில் ஒரு ஸ்கேம் தான். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்கேம் தான். தெரியாத இவன்ட்ட கொண்டு வந்து நிறைய பேர்கிட்ட கொடுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் தான். ஸோ அப்படி பண்ணியிருக்கும்போது அதற்காக ஏதாவது வந்து ஒரு ஏதாவது சொல்கிறது, ஸோ வேல்யூபிளாக ஏதாவது சொல்லுவானுங்க, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி எட்டி பார்த்தா அங்கே இருக்கிறதே வேறங்க. என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணும்போது அப்பப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் ஏரர் பிஸின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுப்பா, அந்த பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு மெல்ட்டிங் வாலட் அப்படின்ற இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம கேம் விட்டு நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. இதுதான் அதில் இருக்குதுங்க. வேறு எதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெருசாலாம் வந்து மென்ஷன் பண்ணல. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து வேறு மாதிரி கதை கட்டி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து திரும்ப ஐட்டம்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, அவனுங்களே வேணுங்கனே தான் எடுத்துருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுங்களே கொடுப்பானுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஈவெண்ட்டோட கான்செப்டே அதுதான். ஓகே வாப், ஸோ தெரியாமல் எடுத்திருந்தானுங்க அப்படின்னா கொடுத்துருவானுங்க. பட் ஈவெண்ட்டோட கான்செப்டே அதுதான் அப்படின்ற போது நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்னா அதுக்காக தான் இந்த ஒரு போஸ்ட் பண்ணேன். ஓகே வாப்ஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் தான். இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராலும் சொல்கிறத நீங்கள் வந்து அப்படி நம்பிட்டு இருக்க வேணாம். நம்ம நமக்கு ஏமாட்டம் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அப்படி விட்டுருங்க. ஓகே வாப்ஸ், போனால் போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எதுவுமே சாதாரணமாக போயிடும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் கூட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இதுதாங்க அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா, இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.